ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸை தாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பாரோ பருப்பு குழம்பு வைக்கும்போது புளியோட அளவு ஜாஸ்தியாயிடும். சில சமயம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக பனங்கற்கண்டோ அல்லது வெல்லமோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா புளியோட அளவு கம்மியாயிடும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் டைமில் நம்ம வீட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் சீக்கிரம் புளிச்சு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இஞ்சி துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் புளிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குக்கரோட மூடியில் அடிக்கடி பிளாக் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ பிளாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ், இந்த மாதிரி ஊசியை அந்த குக்கரோட மூடியில் இந்த மாதிரி ஹோல்ஸில் விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக பிளாக் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். மாதத்துக்கு 2 தடவை இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குக்கரோட மூடியில் எந்த வித பிளாக்கு இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் டைமில் நம்ம பசங்களுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுப்போம். அந்த பழத்தை இப்படி உரித்து கொடுக்கும்போது அந்த பழத்துலேருந்து நார் இருக்கும். அந்த நார் இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி நார் இல்லாமல் ஆரஞ்சு எப்படி உரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் போர்ட்டில் அந்த கொட்டையெல்லாம் இருக்கும். அந்த கொட்டையெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆஃபாக கட் பண்ணதை எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃப்ளவர் மாதிரி விரியும். ஸோ இப்போ நீங்கள் அந்த சொலையெல்லாம் எடுத்தீங்கன்னா நார் இல்லாமல் சூப்பராக ஆரஞ்சு பழம் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆரஞ்சு பழத்தில் நார் இல்லாமல் சொலையை மட்டும் எடுத்து பசங்களுக்கு கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிள் ஐடியா, இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக மட்டனை வேக வைக்கிறதுக்கு 4-5 விசில் விடுவோம். ஸோ 4-5 விசில் விட்டு வேக வைப்போம். ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி மட்டனை குயிக்காக வேக வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டனுக்கு தேவையான மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அது கூட இந்த மாதிரி சின்னதாக ஒரு கொட்டாங்குச்சியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுடுங்க. குக்கரை மூடி வச்சுட்டு நார்மலாக நம்ம விடுற விசிலோடு ஒரு 2-3 விசில் கம்மியாக விட்டிங்கன்னா பஞ்சு போல் மட்டன் வெந்துடும். சிம்பிள் ஐடியா, இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பீலர் இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டம்ளரை யூஸ் பண்ணி பீல் பண்ணிங்கன்னா அந்த கேரட்டோட ஸ்கின்னை சூப்பராக ரிமூவ் பண்ண முடியும். சிம்பிள் ஐடியா பாருங்கள், சூப்பராக ஸ்கின் ரிமூவ் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெகத்தில் உள்ள நெயில் பாலிஷர் ரிமூவர் இல்லாமல் எப்படி சூப்பராக ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெகத்தில் உள்ள நெயில் பாலிஷை அழுத்தி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆயிரும். சிம்பிள் ஐடியா பாருங்கள், சூப்பராக நெயில் பாலிஷில் எல்லாமே ரிமூவ் ஆகுது. நார்மலாக நம்ம நெயில் பாலிஷர் ரிமூவர் யூஸ் பண்ணி நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுற டைமோட கம்பேர் பண்ணச்சில் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். சிம்பிள் ஐடியா, இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை தேய்க்கலான்ட்டு எக்ஸ்ட்ரா மாவு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேய்ச்சதுக்கப்புறம் அந்த மாவு சில டைம் மீதி ஆயிரும். ஸோ அதை அப்படியே நம்ம செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறதுனால அதில் வண்டு பூச்சி வர ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் இந்த ஃபோர்க்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலில் தேவையான அளவு கோதுமாவும் சேர்த்துக்கிடலாம். ஸோ எப்பப்போ நம்ம
சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு ஊட்டும் போதோ அப்பப்போ இந்த பாட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் ஸ்ப்ரெட் ஆகும், மீதி உள்ளது எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆகிரும். இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அதில் வண்டோ பூச்சோ வராது. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட்டு கோதுமை மாவோ மைதா மாவோ நம்மளுக்கு தேவைப்படாது, எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட்டை எடுத்துக்கிடலாம். ஃபாயில் ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அதில் காற்றும் போகாதும் பூச்சியும் வராது. எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 9, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. பாலை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பால் நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு ஜுவல்ஸை எப்படி ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கழுவ வேண்டிய அதுக்கான கோல்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா பால், அந்த பாலையும் எடுத்துக்கிடலாம். நான் இப்போ கொஞ்சமாக ஜுவல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற ஜுவல்ஸோட அளவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா குவான்டிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் ஹேண்ட் வாஷ் இருக்குது இல்லைங்களா, எந்த ஹேண்ட் வாஷாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹேண்ட் வாஷ் எடுத்துக்கிட்டலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோல்டு எல்லாம் அந்த சொல்யூஷனில் சேர்த்துக்கிட்டலாம். ஸோ இப்போ கழுவ வேண்டிய கோல்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்க ஜுவல்ஸோட குவான்டிட்டி எல்லாமே கம்மி, அதனால் இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிருக்கேன். ஸோ மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம தேவையில்லாமல் தூக்கி போடக்கூடிய டூத் ப்ரஷ்னால் இருக்கும் இல்லைங்களா, அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அழுக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆயிரும். கடையில் வாங்கும்போது நம்ம பளிச்சின்னு எப்படி புத்தம் புதுசாக வாங்கினோமோ அதே மாதிரி பளிச்சின்னு மாறிடும் கோல்டெல்லாம். பாருங்கள், க்ளீன் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எந்தளவு சூப்பராக க்ளீன் ஆகுதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.